ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எனக்கு நாட்டு பாவக்காய் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனாலையும் வந்து நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து புளிக்குழம்பு செய்யலாம். வாங்க, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல டேஸ்டியான பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு தக்காளி நல்லா பழுத்தது இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு, பூண்டு வந்து எட்டு பல் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டின பாவக்காய். எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வாங்க, எப்படி செய்யலாம். இப்போ நல்லா ஒரு கனமான வாணலி எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தோடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சுருண்டு வர வர வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வணிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இப்போ சேர்க்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வேகணும். இப்போது நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் காய் நல்லா வதங்கணும். இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து இதை வேக விட்டாச்சு. வேக விட்ட பிறகு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போவும் தண்ணி சேர்க்கலை. ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து புளி தண்ணியில் கொதித்த பிறகு லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகிறதுக்காக. ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா வந்து திக்காய் வந்துடுச்சு, காயும் வந்து நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயிலே வதக்கி வேக விட்டதுனால அந்த கசப்பு தன்மைலாம் வந்து தெரியாது. நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு வந்து டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.